दो इंद्र बिर्दा ना अने आरा नंबरे केड बोशन ना केड देने बामन यार मैं बीट लाये बीट लाये यारे बाबू अने कालिंग बेलडी बिल्ली पूटी रखी। इधर ना इधर पत्ता ना बाबू। कोरंदे करते थे, अवंगे अंगे रख पड़ांगे। इप्पे ना ना पन्दते? पापू। यार माँ मारी लाये? मारी ले यारे? क्यों बांगे? बाबू, ये बा। अना? पिन पक मरी रखे सरी ना आउट सुनर मारी लड़ पाएंगे केड़ा था मारी बिटर पाएंगे बा 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 सरी ना बरंग बच्चे वांगर ने वांगर उल्ला वांगर वंद काफी सब अगर ना उन्हें वैना माँ या माँ केड़ पोषण मारी बिटर क्या आमन ने येन्ने ने प्रचने कुंज नर्त कुमनाड़ी मारी चामीन उर पुलिस कारों इन्नर तरो मंद विसार कुड़ी इरुंदा उंगल उंगल क बैंड पे टाला ने आमा अपड़ी जा बच्ची क्या सुले अयो यो सत्यमा एनक उंगल पति एदु में तेरिया दन्ने ओरु पादन जिनाल वीड वाड़े के वेनुन केटांगा ओरु मासा वाड़गा मून मासा अड्वांस कुड़तनुन केटें आमंगलुन सरीन सुन्नांगा कुड़तांगा इप्पा गाली पनीट पोईटांगा अरी विरुका मा उनके नल्ला बड़िया समाधिकर कासे निके मटेंगे पादन जिनाले की ओरु मासा वाड़े कुड़करा नांगला इन तमा वड़ने वाड़े कुड़तांगला उंगला मारे आलग रिकरना दा नाटले इलामे तपना रखते इन तमादरी केवलमा वाड़ा वागना मा अयो अन्ने அவங்க கொடுத்தாங்க நான் வாங்கிக்கிட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு நான் ஒரு தப்பும் பண்ணலையே சும்மா பேசாதமா இப்படி ஒருத்தன் பணம் கொடுக்கறானா அவன் தப்பு பண்றதா கொடுக்கறான்னு தெரியாதா உனக்கு உடனே நீ வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே ஒரு வெடி குண்டு வைக்கிற தீவிரவாதி வந்து இங்க தங்கிட்டு போறானா நாளைக்கு உன் குடும்பமே உள்ள போய்டும் தெரியுமா உனக்கு ஐயோ அண்ணே என்ன சொல்றீங்க ஆளே மூஞ்ச பாரு அண்ணே அவங்க நடவடிக்கையே சரியில்லை திடி திடின்னு யார் யாரோ வருவாங்க போவாங்க அவங்கள எல்லாம் பார்க்க ரவுடி மாதிரியே இருக்கும் எப்படா இந்த 15 நாள் ஆகும் இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போவாங்கன்னு இருந்தேன் அப்படி சந்தேகம் வர மாதிரி இருந்தா போலீஸ்க்கு சொல்ல வேண்டியதானே இல்லனே எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருமோன்னு தான் சொல்லல சரி அவங்கள தேடி வந்தவங்கள யாராவது உங்களுக்கு தெரியவங்க இருக்கங்களா அண்ணே அண்ணே குமாரனே வாங்கனே ஏன் இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க உள்ள வாங்கனே என்ன பண்ணி உன் பொண்டாட்டி தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு வாடகை விடுறானே நீயாவது கண்டிக்க மாட்டியா என்னனே என்னாச்சு உங்க வீட்ல வாடகை இருந்தாங்கல்ல அவங்களால ஏகப்பட்ட பிரச்சனை எங்க சொந்தக்காரங்க குழந்தையே கடத்திட்டு போயிட்டாங்க அட பாவிகளா அவ்வளவு மோசமானவங்களா அவங்க என்னையது இதெல்லாம் தெரியாம வீடு யாராவது வாடகை கொடுப்பாங்களா சரி அவங்கள தேடி வந்தவங்கள யாராவது உனக்கு தெரியுமா அண்ணே நம்ம ரவுடி மாணிக்கம் இருக்கான்ல ஆமா நம்ம பிளேடர் மாணிக்கம் அவன் கூட ஒருத்த ஃபங்க் வெச்சிட்டு இருப்பானே யாரும் தெரியலையே அந்த ஆள் தானே ஒரு நாலஞ்சு தடவை வந்துட்டு போனா அது ஏன்னே கேக்குறீங்க ரவுடி பையலுக வர்றதும் போறதும் உட்கார்ந்து குடிக்கிறதும் கூத்தடிக்கிறதும் எப்படா இவங்க காலி பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு காலி பண்ணிட்டாங்க ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரணும்னு நான் எதிர்பார்க்கலனே சரி इनमें करेक्टा இருந்துங்க சரியா ஆ சரிண்ணே சரிங்கண்ணே ஆ போய்ட்டு வாங்க பாபு இப்போ என்ன பண்றது பாபு எனக்கு அந்த பிளேட் மாணிக்கத்தை நல்லா தெரியும் அவரை போய் நாம பார்த்தோம்னா அந்த ஆளை புடிச்சிரலாம் கவலைப்படாத இன்னைக்குள்ள எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சிரலாம் நீ தைரியமா இரு சரியா வா போலாம் என் பிரேடி ஃபார்ம் பண்ணுங்க ये नहीं पढ़ी नहीं है। सर तलगा सर। पापा,
ஏயா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுமா ஆவாதா ஆயில் டேங்க்ல ஏதாவது அடைச்சிருக்கும் சார் ஒரு 5 நிமிஷம் இருங்க க்ளீன் பண்ணிறேன் சீக்கிரம் பாரியா சரிங்க சார் மெயின் ரோட் வேற அவ்வளவு தூரம் இருக்கு சீக்கிரம் பாருங்க தோ பத்தறேன் சார் ஆட்டோல அந்த ரோட்ல வர மாதிரியே தெரியல டேய் சோமு ஜூஸ் குடிச்சது பத்தலடா ரொம்ப தாகமா இருக்கு பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா வாங்கி குடிடா கடைக்கெல்லாம் அவ்வளவு தூரம் போணுமா டேய் ரொம்ப தாகமா இருக்குடா அங்க பாரு கடை மாதிரி தெரியுது வா சீக்கிரம் வந்து ஏதாவது வாங்கி குடி வா மா என்னமாச்சு கல்ல இடிச்சிருச்சு பாருடா ஏமா இவ்ளோ பெரிய கல்ல இருக்கு பாத்து வர மாட்டியா பாத்து தான்டா வந்த மா நடு ரோட்ல உட்கார்ந்திருக்க எந்திரிமா அடி எடுபட்ட பையல டேய் பாடா கல்ல இடிச்சு கால் அப்படியே ரத்தம் வருதுன்னு ஐயோ அம்மா உன் கால் என்ன துண்டாவ போச்சு டேய் என்ன கால் உடைஞ்சா உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா நடு ரோட்ல உட்கார்ந்திருக்க மா நானே எப்ப சீக்கிரம் அங்க போவோன்னு இருக்கமா புரிஞ்சிக்காம விளையாடுறியமா எந்திரிமா எந்திரி பாத்து வா செருப்பு போடு வா பாத்து வா ஐயோ நல்லா அடிச்சிட்டேன் சரியாயிடுமா டேய் சோம் நடக்கறதெல்லாம் பாக்குறப்போ ஏதோ அபசகுனமா இருக்குடா என்னமா சொல்ற ஆமாடா ஆட்டோ வர வழியில நின்னுச்சு இப்ப கால்ல கல் அடிச்சு ரத்தம் வருது மனசுக்குள்ள கருக்குன்னு இருக்குடா என்னமா சொல்ற புரியற மாதிரி சொல்லு இல்லடா நான் பிறந்ததுல இருந்து எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவோ பொருள் திருடி இருக்கேன் அந்த குடும்பத்துக்கிட்ட இந்த குடும்பத்தை போட்டு கொடுத்துர்க்கேன் இந்த குடும்பத்துக்கிட்ட அந்த குடும்பத்தை போட்டு கொடுத்துர்க்கேன் எப்பவுமே அத நினைக்கும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இன்னைக்கு என்னமோ தெரியலடா மனசுக்குள்ள குறிய வந்து உட்கார்ந்து கத்துதுடா பேசாம வர போறியா இல்லையா நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா பின்ன என்னமா குருவி கத்துது கழுத உதைக்குதுன்னு உனக்கெல்லாம் மனசுன ஒண்ணு இருக்கு அதுல குருவி உட்கார்ந்து கத்துதாக்கும் பேசாம மாமா இல்லடா எனக்கு ஒரு நாள் இப்படி இருந்தது இல்லடா இன்னைக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஏதோ சொல்லுதுடா நாம கொஞ்சம் யோசிச்சு பண்ணனும்டா இங்க பாரு நேரா அங்க போறோம் குழந்தைய வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோம் தர வந்தேன பணத்தை கேக்குறோம் பணத்தை கொடுத்துட்டானா வாங்கிட்டு இமிடியேட்டா இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறோம் குழந்தை என்னடா பண்ணுவ ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல விட்டு போக வேண்டியதான் ஆமாமா நீ பாட்டுக்கு புள்ளைய பத்திட்ட பாசமா இருக்குன்னு தூக்கிட்டு வந்திராத அத தூக்கிட்டு நம்மளால சுமக்க முடியாது நான் மட்டும் புள்ளைய வச்சிட்டு என்ன பண்ண போறேன் அப்படியே எங்கயாவது விட்டுற வேண்டியதான் டேய் பணம் கைக்கு வந்த உடனே நாம உடனே எங்கயாவது போயிடணும்டா எனக்கு மனசே சரியில்லை நீ பாட்டுக்கு அனாவசியமா அங்க இருக்க இங்க இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காத நாம உடனே இங்க இருந்து தப்பிக்கணும்டா அனாத ஆசிரமம் வேற தேடி கண்டுபிடிக்கணும் பேசாம எங்கயாவது போற வழியில குப்பை தொட்டியில போட்டு போயிடலாமா அறிவு இருக்கா உனக்கு மூஞ்சி முகரையும் பாரு என்னடா பிள்ளைக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு எங்கிட்டயே சண்டைக்கு வரியா பெத்த பாச விடலையோ ஏமா தப்பா பேசுற பிள்ளைய குப்பை தொட்டியில போடணும்னு சொல்ற அறிவே இல்லையா குழந்தைங்களுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு தெரியுமா நம்ம பேசாம குழந்தைய வித்துட்டு போயிடுவோம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல என் குழந்தைக்கு ஏதோ ஆக போகுது அங்க என் குழந்தை ஏதோ பண்ண போறாங்க என் குழந்தை என்ன விட்டு போக போகுது என் குழந்தைக்கு ஏதோ ஆக போகுது சொன்ன கேளு ஒண்ணு ஆகாது இங்க பாரு மதி தைரியமா இரு உன் குழந்தை உன்னை விட்டு எங்கேயும் போகாது என்ன பண்றது
कर पर धैर्यमा ये कौन दे एप्पा वरुं? वंदुरु माँ। अदा एप्पा? अन्नम बोयर कर लम्मा। वरले ना? सोलिंगा, वरले ना? वरले ना ना सेंत्रिवा? मदी, उन मिलिए सेंत्रिवा। இப்படியெல்லாம் பேச கூடாது. ஏமா இப்படியெல்லாம் பேசுற? இல்ல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். இன்னும் அரை மணி நேரத்துல குழந்தைங்க வரல. நீங்க செத்துருவே. வீட்ல மதி சுந்தரிங்கிறது யாருமா? நான் தான் சுந்தரி. என்ன வேணும் உங்களுக்கு? சோமு பாஞ்சாலிங்கறவங்க உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க வீட்டு குழந்தை நீங்க தொலைச்சிட்டீங்களாமே? எப்படி அராஜகமா பேசுறீங்க? நாங்களே குழந்தைய காணாமனு பரிதே வச்சு போய் நிக்கிறோம். பாருங்க எல்லார முகத்தையும் எப்படி இருக்குனு. இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? ஏன் சார் இப்படி கத்துறீங்க? அவங்க கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தா உங்க சார்பா விசாரிப்போம். யார் முதல்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கறங்களோ அவங்க சார்பா தான் விசாரிப்போம். என்னங்க இது நியாயம்? ஒருத்தன் கொலை பண்ணிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தா கொலைவண்ணனுக்கு சாதகமா பேசுவீங்களா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? என்ன சார் நீங்க பேசுறது மட்டும் நியாயமா இருக்கானே? எதுக்கு சத்தம் போடுறீங்க? அமைதியா இருங்க சமதி. அவங்க விசாரிக்க தான வந்திருக்காங்க. தலை எடுத்து மாட்டாங்க இல்ல. என்னங்க வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. குழந்தை காணனும் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்கமா? கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க இல்ல. நீங்க போலீஸ் தானே? அப்ப கண்டுபிடிங்க. என்னமா நக்கல் பண்றீங்களா? எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சார் நிறுத்துங்க. எதுக்கு அனாவசியமா வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க போலீஸ் தானே? அப்ப கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்க. நாங்க போய் சொல்றோமா இல்ல அவங்க போய் சொல்றாங்களான்னு தெரியும். போங்க சார், போய் முதல்ல கண்டுபிடிங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லமா. நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் சும்மா அதையும் சொல்லிட்டுக்காதீங்க சார். போங்க சார், போய் குழந்தைய தேடுற வழியை பாருங்க. போங்க. என்னமா நீங்க விசாரிக்க வந்த எங்ககிட்ட நீங்க இது மாதிரி பேசுறீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு சம்பந்தம் இவரே. என்னாச்சு? இங்க பாருங்க தம்பி, அந்த பாஞ்சாலியும் சோமும் குழந்தைய காணோம்னு இவங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. விசாரிக்க வந்தா ராங்கா பேசுறாங்க. அண்ணே, அவங்க அத்தை தானே. கொஞ்சம் இப்படி வாங்க, நான் தெளிவா சொல்றேன். வாங்க. இல்ல தம்பி, என்கொயரி இருக்கு. கொஞ்சம் வாங்க. வாங்க தம்பி. சொன்னா புரியுங்க. இன்னும் என்கொயரி முடியல. சொல்றத கேளுங்க. என்ன உங்களுக்கு மாணிக்கத்தை பார்க்கணும்?
அண்ணன் இல்லங்களே எங்க போயிருக்காரு அண்ணன் ஒரு முக்கியமான வேலைய ஆந்திரா போயிருக்காரு அவர் நம்பர் கொடுங்க அவர்ட்ட பேசணும் எனக்கு அவரை நல்லா தெரியும் ஏங்க அவர் நம்பர் எல்லாம் என்கிட்ட இல்லங்க அதுவும் இல்லாம இந்த மாதிரி வேட்டைக்கு போறப்பல அண்ணன் செல்போன் எடுத்துட்டு போக மாட்டாருங்க இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவா இருந்தாலும் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேசிங்க இல்ல நான் இப்போ அவர்ட்ட பேசி ஆகணும் ஏங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க நீங்க கவுன்சிலர்ங்களால தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் தயவு செய்து நீ கிளம்புங்க போங்க சார் என்ன இப்படி சொல்றாங்க அதான் பாபு எனக்கு ஒண்ணு புரியல இங்க இருக்கிற வேற யார்கிட்டயே வந்து விசாரிக்கலாம்ல விசாரிக்க முடியாது பாபு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க ஐயோ இப்ப என்ன பண்றது ஜோதி சொல்லு ஜோதி அண்ணே இங்க பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனே என்ன ஜோதி அங்க யாராவது வந்திருக்காங்களா இல்லனே மதி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கனே என்ன சொல்ற நீ கூட இருந்து பாத்துக்க வேண்டியதானே இல்லனே யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்குதுனே என் குழந்தை இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வரலன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுதுனே என்னப்பா இது நாங்க குழந்தைய தேடிட்டு தானே இருக்கோம் இப்படி சொன்னா எப்படி நான் கூட்டி வந்துறேன் குழந்தையோட வரணும்னு சொல்லு இல்லனே அத யார் சொல்லியும் சமாளிக்க முடியலனே ரொம்ப கஷ்டமா இருக்குனே ஐயோ சரி நீ பாத்துக்க நான் குழந்தையோட வரேன் நான் பாத்துக்கறேன் சரி ஆ என்னனே என்னாச்சு இன்னும் அரை மணி நேரத்துல குழந்தை வரலனா மதி தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றலாம் ஐயோ அண்ணே நீங்க கிளம்பி போங்க நான் பிளேட் மணிக்கத்தை எப்படியாவது பாத்துட்டு வரேன் இல்ல பாபு அவர் உங்களுக்கு தெரியாது நான் இருந்தா அவரோட பேசி எப்படியாவது சமாளிச்சு ஐயோ அண்ணே நாம என்ன அவர்கூட பேசி சம்பந்தமா பண்ண போறோம் நான் எப்படியாவது குழந்தையோட வரேன் நான் போனா மதிய என்ன வரக்கூடாதுன்னு சொல்லுவா நீங்க போய் மதிய காப்பாத்துற வழியை பாருங்க சரி நீ பாத்து ஜாக்கிரதை டீல் பண்ணிக்க சரியா சரிண்ணா நான் குழந்தையோட தான் வருவேன் நீங்க கிளம்புங்க நான் பாத்துறேன் அப்பா வண்டி எடு ஜாக்கிரதை பாபு மதிய நம்பிக்கையோட இருக்க சொல்லுங்க